ஆன்மீக நாட்டத்தோடு ஆன்மீக பதிவுகளை தேடி தேடி இப்போ நம்மளுடைய பதிவை பார்க்க வந்திருக்கக்கூடிய அன்பானவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நிறைய பேர் இந்த குறிப்பிட்ட வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்போம், இல்லை நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். தீட்டு, பொதுவாக தீட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நம்ம மாதவிளக்கு தீட்டு அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம். ஆனால் அதை தாண்டி கடவுளுக்கு ஆகாத ஒரு சில தீட்டுக்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை இங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக தீட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய ஞாபகத்தில் வரக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த மாதவிளக்கு சமயத்தின் பொழுது வரக்கூடிய தீட்டை சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த தீட்டு கழிக்கிற வரைக்குமே ஒரு புரோகிதரை கூட்டிகிட்டு வந்து தீட்டு கழிக்கிற வரைக்குமே அந்த இடைப்பட்ட நாட்களை பார்த்திங்க அப்படின்னாக்கா தீட்டு காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு வீட்டில் இறப்பு நிகழுது அப்படின்னு சொன்னாக்கா இதையும் தீட்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மூன்று முக்கியமான தீட்டுக்கள் வந்து நம்ம ஞாபகத்தில் கண்டிப்பாக இருக்கும். இந்த நாட்களில் இறை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மத்தியிலுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பொதுவான கருத்து இருந்துகிட்டே தான் இருக்குது. தீட்டோடு நம்ம கடவுளை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் கடவுள் நம்மளுடைய கோரிக்கைகளை ஏற்க மாட்டார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு பாவம் தான் வந்து சேரும், கடவுளுடைய கோபத்திற்கு நம்ம ஆளாக நேரிடும் அப்படின்னு கூட ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. இது தவறு கிடையாது. இதுக்கு ஒரு சில முக்கியமான காரணங்கள் இருப்பதன் காரணமாக தான் நமக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி தீட்டுக்களை தாண்டி, இதையும் தாண்டி, அதாவது இந்த மூன்று முக்கியமான தீட்டுக்களை தாண்டி இன்னும் வேறு சில தீட்டுக்கள் இருக்குது. இதையெல்லாம் நம்ம தீட்டுன்னு கூட நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதுவும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக நம்மளுடைய மனதிலிருந்தும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த குணங்கள்லிருந்தும் விடுபட்டால் மட்டும்தான் இறைவன் கிட்ட நம்ம முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்துமே இறைவனுடைய செவிகளை சென்றடைந்து நம்மளுடைய கோரிக்கைகளும் ஆசைகளும் நிறைவேறுவதற்குண்டான அருள் கிடைக்கும். இதெல்லாம் கூட பார்த்திங்க அப்படின்னாக்க நான் முன்னாடி சொன்ன அந்த மூன்று தீட்டுகளும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு இடைவெளி, கால இடைவெளிக்கு அப்புறமா நம்ம இறைவனுடைய பாதங்களை சென்றடைவது அப்படிங்கிறத செய்கிறோம். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீட்டுகள் நம்மக்கிட்டே இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற காரணத்தால் எந்த காலகட்டத்தில் நம்ம இறைவனுடைய பாதங்களை பற்றி நம்மளுடைய கோரிக்கைகளை முன்வைத்தாலுமே அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. சரி, அப்படி அந்த தீட்டுக்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு கோபத்தோடு இருப்பது. வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அந்த நிறைய பிரச்சனைகளோடு நம்ம அந்த கோபத்தோடு நம்ம இறைவனுடைய பாதங்களை சென்றடைகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எந்த ஒரு பலனுமே கிடையாது. இது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம வீட்டில் வேறு சில நேரங்களில் வெளியாட்களோடு ஏற்படக்கூடிய கோபம், இந்த மாதிரியான கோப நிலை அப்படிங்கிறது ஒரு தீட்டு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சுயநலம், இந்த சுயநலம் அப்படின்னு சொல்லி ஒருவருடைய வாழ்க்கையில் வந்துருச்சு, இல்லை ஒருவருடைய எண்ணத்தில் பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால் அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையாமல் தான் இருக்கும். எப்பயுமே ஒரு பொதுப்படையோடு, இது எனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எல்லாருக்குமே உரித்தானது அப்படிங்கிற அந்த மனோபக்குவத்தோடு நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் அனைத்துமே நம் வசமாவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அடுத்தது மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா பொறாமை. இப்போ இவங்ககிட்ட இந்த பொருள் இருக்குது, எங்கிட்ட இந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஏக்கம் நம்ம மனசில் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அதனுடைய வெளிப்பாடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்த எண்ணத்தோடைய நம்ம நாள் முழுவதுமே செயல்படக்கூடிய காரணத்தால் அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ஒரு விதமான கோப நிலை, இல்லை வீட்டில் யாராவது சிரித்து பேசினா கூட அந்த சிரிப்பை ஏற்க முடியாத ஒரு நிலை, இந்த மாதிரி நிறைய விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி தரும். அதனால் இந்த பொறாமை குணம் அப்படிங்கிறத வந்து நம்ம படிப்படியாக குறைச்சிக்கிட்டே தான் வரணும். எப்பயுமே ஒரு பொருள் மீது ஆசை வருது அப்படிங்கிறது இயற்கையான விஷயம்தான். ஆனால் அது அவங்கக்கிட்ட இருக்குது, எங்கிட்டே இல்லையே அப்படிங்கிற அந்த ஏக்கம் பொறாமையாக மாறுவதற்குண்டான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்காமல் இருக்கணும். இந்த ஒரு விஷயம்தான் பொறாமை அப்படின்னு சொல்லி இல்லாமல் இந்த பொறாமைக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. உங்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு விதமான தலைகணத்தோடு ஒரு சிலர் இருப்பாங்க. எங்கிட்ட இதெல்லாம் இருக்குதுப்பா, உங்ககிட்ட இல்லையா அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது நமக்கு எதிர்மறையாய் முடிவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. எத்தனையோ வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடியவங்க இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேடி சென்று உதவக்கூடிய நிலையும் பார்த்துருப்போம். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர்களுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாமே அவர்களுக்கும் கிடைக்கப்பெற செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான உதவிகள் எல்லாமே முன் வந்து செய்வாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் நம்ம தலைகணத்தோடு நம்மக்கிட்ட எந்த ஒரு பொருள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது இருப்பதை போன்ற ஒரு பகுமானம் காட்டுறது, இந்த மாதிரியான செயல்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இறைவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு பணிவோடு இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இறைவனுடைய பாதங்களை சென்றடைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். இப்போ நம்ம தீட்டு தீட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் முன்னாடி சொன்ன அந்த முதல் மூன்று தீட்டுகள், மாதவிளக்கு தீட்டு, குழந்தை பிறப்பு, அப்புறம் இறப்பு, இந்த மாதிரியான தீட்டுகள் மட்டும்தான் தீட்டு அப்படின்னு சொல்லி கிடையாது. இந்த குணங்கள் இருக்குது பார்த்திங்களா, நமக்குள்ளே நம்மளையும் அறியாமல் வரக்கூடிய
இருக்கக்கூடிய குணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் தீட்டுக்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது எக்காலத்திலையுமே தீட்டு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னாலே மீண்டும் அந்த தாயும் சேர்ந்து தான் பிறக்கிறாங்க இல்லைங்களா. அப்படி அந்த குழந்தையும் தாயும் அந்த குறிப்பிட்ட காலத்தின் பொழுது ஒரு 15 நாட்கள் 20 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடல் ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை அப்படிங்கிறதால தான் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணுங்கிறதுக்காகவே தீட்டு காலம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அப்படி அந்த தீட்டு காலத்தில் போடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. அந்த தீட்டு கழிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அந்த 10 நாட்கள் அந்த குழந்தைக்கும் சரி தாய்க்கும் சரி உடல் அளவில் வந்து நல்ல ஒரு ஓய்வு வேணும், நல்ல ஒரு புத்துணர்வு ஏற்படக்கூடிய விதத்தில் நிறைய பேர் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே கவனிக்கணும். அவங்கள ஏற்பட்ட உதிரப்போக்குக்கு வந்து சமன் செய்யக்கூடிய விதத்தில் வந்து சத்தான உணவுகளை சமைத்து தருவது, இப்படி சுற்றி இருக்கக்கூடியவங்களுடைய பங்களிப்பும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறதால தான் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை வந்து தீட்டு காலம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக நமக்கு சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனால் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது எக்காலத்திலுமே தீட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இந்த மாத விளக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்ப கிரகத்தில் இந்த மாத விளக்கின் பொழுது கோவிலுக்கு போகக்கூடாது, நம்ம இறை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெண்களுடைய உடல் வெப்பநிலை இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தின் பொழுது அதிகப்படியாக இருக்கும். இந்த மாத விளக்கு அப்படின்ற சமயத்தில் அதிகப்படியாக இருக்கும். கோவிலுக்கு போயிட்டு அந்த கர்ப்ப கிரகத்தின் பக்கத்தில் போய் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் அந்த பெண்களுடைய மாத விளக்கு வழியோடு சேர்ந்து தாக்கும் பொழுது உதிரப்போக்கு அதிகப்படியாக இருக்கும் அப்படிங்கிறதால தான் கோவிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. அந்த வெப்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம வீட்லேயும் விளக்கேற்றுவது அப்படிங்கிறத கூடுமான வரைக்குமே அந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறதால தான் இந்த 5 நாட்கள் வந்து பெண்கள் மாதவிடை சமயத்தில் வந்து விளக்கேற்றக்கூடாது, இறை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பெண்களுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் இத்தனை நாட்கள் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறத மட்டும் பின்பற்றியிருப்போம். இதற்குண்டான காரணத்தை ஒருவேளை தெரியல அப்படின்னாக்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கோபம் அப்படிங்கிறது ஒரு விதமான வெறியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கோபத்தோடு நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே அதை நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி தராது. இந்த கோபமாக செய்யக்கூடியவங்களுக்கும் நிதானமாக செய்யக்கூடியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நிதானத்தோடு செயல்படக்கூடியவங்க அந்த வெற்றி வாகையை சூடுவதற்குண்டான வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்க கை கூடி வரும். இதே கோபத்தோடு இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த கோபத்தால் அழிந்தவங்க தான் கோடான கோடி பேர். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கோபம் இருக்கக்கூடிய மனதில் கடவுள் குடியிருப்பாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கவே மாட்டாருங்க. அதனால தான் கோபத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இறைவனோடு நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை குறிப்பது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கோபம். அதே மாதிரி தான் எனக்கு எல்லா விஷயமுமே தெரியும், நான் தான் உலகத்திலேயே சிறந்தவன், நான் தான் எல்லாத்தை விடையுமே ரொம்ப ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அந்த மனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கர்வத்தோடு இருக்கக்கூடிய மனம் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்களை மதிக்காது. நம்ம என்ன ஒரு நல்லது சொன்னாலுமே அவங்களுடைய காதுகளில் ஏறாது. அப்படிப்பட்டவங்க உடலாலையும் மனதாலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்தவர்களை வந்து காயப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி அந்த குணம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே கடவுள் அவங்களோடு நெருங்குவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொறாமை குணம் இருக்கக்கூடாது, கர்வம் ஆணவம் இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்களை வந்து கடவுளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ நான் சொன்ன இந்த பதிவின் மூலமா நீங்கள் என்ன விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு எண்ணங்களும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லதாக இருக்குது, அடுத்தவர்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலுமே கடவுளுடைய பாதத்தை சென்றடையும் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கோங்க. நிறைய கெட்ட எண்ணங்கள், நிறைய அடுத்தவர்கள் அழியணும் அப்படிங்கிறதுக்குண்டான எண்ணத்தோடு நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே கண்டிப்பாக அதனால் எந்த ஒரு பலனுமே இருக்காது. ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது யதார்த்தமாக வரக்கூடிய ஒரு செயல் தான். இப்போ அடுத்தவங்க நம்மளை விட்டு 10 படி முன்னேறி போகிறாங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வரதான் போகுது. அந்த வாய்ப்பை நம்ம எப்படி சரியாக கைப்பற்றலாங்கிறதுக்குண்டான யோசனை மட்டும்தான் இருக்கணுமே தவிர என்னை விட்டுட்டு அவங்க ஏறி போயிட்டாங்க என்னால் ஒன்றுமே முடியல அப்படிங்கிற அந்த நினைப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்னும் மேலும் மேலும் வந்து நம்மளை அடிக்குழியில் தான் தள்ளும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாலே போதும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா கடவுளுக்கு ஆகாத தீட்டுக்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான விளக்கம் ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தியாக இருந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். மேலும் இது போன்ற சிறந்த ஆன்மீக தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.